ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த கஸ்டமரு சிறுகாடியில் இருக்காங்க. அவங்களோட வெட்டிங் ப்ளவுஸு அதனால் ஸ்லீவ் நல்லா கிராண்டாக கொடுத்துருங்க, பேக்கில் நல்லா அழகாக 1.5 இன்ச்சுக்கு பார்டர் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரி இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு என்ன நெக்லைன் வேணுமோ ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த நெக்லைன் வரைஞ்சிட்டு அந்த நெக்லைனில் 2 லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், 1 லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன், 1 லைன் கோல்டு ஸ்டோன் லேஸ் வச்சுருக்கேன், அடுத்த லைன் பார்த்திங்கன்னா சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர் காம்பினேஷன்லேயே ரெடி பண்ணுறதுனால எல்லாமே கோல்டுலேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டு பால், 2 நம்பர் கோல்டு பால் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் வர பார்ட்லேயும் பீடு ஒர்க்கு, எம்போஸ்டு பீடு ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் எம்போஸ்டு ஆகி நல்லா கிராண்டாக நல்லா பளிச்சுன்னு தெரியுது சென்டரில் வர பார்ட் மட்டும். அதுக்கப்புறம் 1 லைன் சுகர் பீடு, 1 லைன் கோல்டு கலர் ஸ்டோன் லேஸு, 1 லைன் சுகர் பீடு, கோல்டு பாலு, சுகர் பீடுன்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டாட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம நெக்லைனில் ஃபாலோ பண்ணால் அந்த பீடு ஒர்க்கு சுகர் பீடு காம்பினேஷன்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்னதாக 3 கொடுத்து டாட் ஃபில் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகி வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணமோ அதே சேம் கண்டினியூட்டியாக அழகாக ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கில் வச்ச டாட்ஸும் சில 1-2 கொடுத்து ரொம்ப ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. நல்லா லாங் எல்போ ஸ்லீவு. எல்லோரும் இப்போ வெட்டிங்க்கு எல்போ ஸ்லீவ் போடணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா ஃபோட்டோஸ்க்கெலாம் நம்மளுக்கு ஸ்லீவ் போர்ஷன் தான் ரொம்ப அழகாக கிராண்டாக காமிக்கும். அதனால இவங்களும் என்னோட ஸ்லீவ் போர்ஷன் நல்லா கிராண்ட் லுக்காக கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அவங்க சாரீ கலரு க்ரீன் கலரு அண்ட் மெரூன் கலரு. அதனால் க்ரீன் கலர் மெரூன் கலர் கோல்டு கலர் காம்பினேஷனில் ஸ்லீவ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி ஸ்லீவ் கீழே பார்டர் மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம பேக்கில் ஃபாலோ பண்ண சேம் நெக்லைன்ஸே கரெக்டாக கொடுத்துட்டேன். ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக சென்டராக ஒரு பீகாக் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பீகாக்கு நம்மளுக்கு என்ன பீகாக் வேணுமோ கரெக்டாக அந்த பீகாக்கை ரெடி பண்ணிவிட்டு அவுட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு முதல்ல ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ரிச்சாக கெட்டதுனால ஜர்தோசியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். உடம்பு ஃபுல்லாகவே இந்த முகத்துக்கு ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கழுத்து வர பாட்டில் ஜர்தோசி லோடு கொடுத்துருக்கேன். அப்புறம் உடம்பு வர பாட்டு, கால் வர பாட்டுன்ட்டு எல்லா இடத்துலையுமே ஜர்தோசி ஃபில்லிங் நீட் ஃபினிஷிங்காக அழகாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தோகை வர பாட்டில் உள்ளே ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் ஒரு தொகையில் ஃப்ரெஞ்சு நாட்டு க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன், ஒரு தொகையில் சுகர் பீட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன், அடுத்ததில் ஜர்தோசி லோட் கொடுத்துருக்கேன். இது மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக வரும்போது பீகாக்கோட தொகை கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே சென்டரில் கரெக்டாக பீகாக் ரெடி பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி டயகனல் ஷேப்பில் ஸ்கொயர் டயகனல் ஷேப்பில் ஃபாலோ பண்ணுவோம். நான் இல்லைனா நார்மலாக கட்டம் போட்டு ரெடி பண்ணுவோம். இதில் நல்லா அழகாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கர்வ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கர்வ் அழகாக நீட்டாக வரைஞ்சிட்டு என்ன கர்வ் வேணுமோ கரெக்டாக அந்த ஷேப் சைஸ் கரெக்டாக கொடுத்து அழகாக நீட்டாக வரைஞ்சிட்டு வரைஞ்சது மேலேயே சுகர் பீடுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். சுகர் பீடு ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஒரு லைன் ஜர்தோசி, இந்த பக்கம் ஒரு லைன் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சமிக்கு 1 நம்பர் கோல்டு பாலுன்னு கொடுத்து சென்டரில் ஒரு கோல்டு பாலு, சுற்றியுமே சமிக்கி கோல்டு பாலுன்னு ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அவங்களோட சாரீயில் க்ரீன் கலர் இருந்ததுனால 1 லைன் ஃபுல்லாக க்ரீன் கலரு, அடுத்த லைன் ஃபுல்லாக மெரூன் கலருன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வச்சுருக்கேன். இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். டயகனல் ஷேப்பில் போட்டிங்கன்னா அது ஒரு லுக் இருக்கும். இது மாதிரி கர்வ் வரும்போது அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.